வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இதே தலைமைச் செயலகம் அமைந்துள்ள அந்த நேற்று வரை பேரவை நடைபெற்ற பேரவை மண்டபத்தில் காலை 10 மணிக்கு மானிய கோரிக்கைகள் தொடங்கும். எந்தெந்த மானிய கோரிக்கைகள் எந்தெந்த நாட்களில் எடுத்து விவாதிக்கலாம் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். வருகிற 30/3/2022 அன்று காலை 11 மணிக்கு இதே அறையில் என்னுடைய தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 30ஆம் தேதி அதாவது வருகிற 30/3/2022 காலை 11 மணி இதே அறையில் என்னுடைய தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுத்து ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் நடைபெறுகின்ற மானிய கோரிக்கைகள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை முடிவு செய்யும் அந்த அலுவல் ஆய்வுக்குழு. கேள்வி நேரம் எப்பவுமே இருக்கும் இல்ல கேள்வி பதில் நீங்க தான் நல்ல சிறப்பா நடந்திருக்கீங்க, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுல ஒண்ணும் குறை இருக்கு. அவங்க வந்து கலைவாணர் அரங்கம் ரொம்ப நிறைய இடம், அங்கே எல்லாம் சாலமாக குரானுக்காக அங்கே எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அதை அங்கேருந்து இங்கே வரும்போது அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இந்த இடத்துல இருக்காது, குறைந்த இடம், இட வசதி கொஞ்சம் குறைவாக இருக்கு. சார், நேற்றைய தினம் வந்துட்டு இந்த கடைசி நாள் விவாதத்தின் போது அமைச்சர் பதில் சொல்லும் போது கூட இறுதி நாள் உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கு, அன்னைக்கே எல்லாம் பதில் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அமைச்சரை பேசுறதா சொல்லிட்டீங்க. ஆனால் இறுதி நாள் அமைச்சர் விளக்கம் கொடுக்கும்பொழுது எதிர்கட்சியினர் மொத்தமாக புறக்கணித்து சென்றாங்க. அதாவது இறுதி நாள் பேசிடுங்கன்னு சொல்லி நான் சொல்லலை, மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த பட்ஜெட் மானிய கோரிக்கையில் பேசும்போது கடைசி நாள் அதாவது நேற்று முன்தினம் அவங்க பேசும்போது என்னைய பேச விட்டுருங்க, அடுத்த நாள் நீங்கள் வந்து பதில் சொல்ல வரும்போது எல்லா விஷயத்தையும் சேர்த்து நிதியமைச்சர் பதில் சொல்லுங்கன்னு தான் அவர் அவங்க சொன்னாங்களே தவிர அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதே போல் அதை ஏற்றுக்கொண்டு அப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசுகிறாங்க. கடைசியாக சில ஒரு முக்கிய பணியின் நிமித்தம் வெளியே போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், அந்த அடிப்படையில் தான் அவங்க வெளியே போனாங்க. அது என்னுடைய கவனத்துக்கு தெரிவிச்சுட்டு தான் போனாங்க. ஒரு நிதியமைச்சர் போனதுனால அதோட அந்த விவகாரம் அவர் போயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு, முதலமைச்சர் தலைமையில் உள்ள எல்லா அமைச்சர்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. ஒரு அமைச்சர் பணி நிமித்தம் போனால் மற்ற அமைச்சர்கள் ஏன் முதலமைச்சரே அங்கே இருக்கும்போது அதில் என்ன குறை சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு காரணத்தை கூறி நேற்று அவங்க வெளிநடப்பு செய்திருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். பிசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சின்ன செல்வன் பேசும்போது இட நெருக்கடி இப்போ ஜார்ஜ்கோட்டையில் இருக்கு, புதியதாக கட்டப்பட்ட சட்டப்பேரவை தலைமைச் செயலகம் நடைபெறுவதற்காகவே கல்லீர் பீரியடில் கட்டப்பட்ட ஓமுதுரார் மருத்துவமனை மாற்றினால் நல்லா இருக்கும்னு பேசியிருக்காங்க. நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் அரசுக்கு ஏதாவது கோரிக்கையோ இல்லை ஏதாவது நடத்துறீங்களா, முன்னாடி ஏதாவது பரிந்துரை வழங்கியிருக்கீங்களா? மாற்றலாம், பெரிய அளவில் கட்டப்பட்டது, மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டது, இருந்தாலும் ஏதாவது பரிசீலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கே தெரியும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வந்து எந்த விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றோ அல்லது ஒரு பிரச்சனை எடுத்து வீம்பாக அதில் செயல்பட வேண்டும் என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை. சட்டமன்றத்திலே நீங்கள் தெளிவாக கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க, யாரையும் பேச விட்டு தன்னை புகழ்ந்து பேசுவதை ரசித்து கொண்டு இருக்க மாட்டார். எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு அதையும் ரசித்து கொண்டு கைதட்டி கொண்டோ இல்லை கைகட்டி கொண்டோ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஆரோக்கியமாக ஜனநாயக முறையில் இந்த சட்டமன்றத்தில் என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்கக்கூடிய ஒரு முதல்வர்
இந்த மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்கனவே நம்ம மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்டு அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் திறக்கப்பட்ட அந்த சட்டமன்ற பேரவைக்காக கட்டப்பட்ட அந்த இடத்தை சிறப்பு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு என்று ஒரு முதல்வர் மாற்றிய பின்பு இதே இடத்தில்தான் மாண்புமிகு முதல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நம்முடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இதே இடத்தில் தான் இந்த சட்டமன்றத்தை நடத்தினார்கள். அப்போது நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் அவங்ககிட்ட கேட்டீங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அதனால் நம்ம கட்டின கட்டடத்தில் இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்த விடாமல் இங்கே வந்ததுனால இதை உடனே முடிச்சுட்டு அங்கே போயிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்காது. எதை செய்தாலும் தீர ஆராய்ச்சி தேவையான அளவுக்கு கலந்து ஆலோசித்து சரியான முடிவு எடுக்கக்கூடிய முதல்வர். உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறும்படி நல்ல முடிவு எடுப்பார் என்பதை தெரிவித்து. நேற்று நிதியமைச்சர் பேசும்போது 19 சட்ட மசோதாக்கள் வந்து கவர்னருடைய நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் என்னென்ன மசோதாக்கள் சார் நிலுவையில் இருக்கு? நான் லிஸ்ட் தரேன், அங்கே இருக்கு, நான் தரேன். அது சபாநாயகருடைய பொறுப்பு. சட்டமன்றத்தில் எந்த பில்லு வந்தாலும் அதை நிறைவேற்றி அப்படியே கவர்னருக்கு அனுப்புவது தான் எங்கள் வேலை. அதுக்கப்புறம் உள்ள வேலைகளெல்லாம் அமைச்சரவை நம்முடைய முதல்வர்கள்லாம் பார்த்துக்குவாங்க. அதனால் அறிவிப்புகளாக வெளியிட முடியாத ஒரு சூழல்லாம் உருவாகிருக்கு அப்படின்னு அறிவிப்பு தான் நாங்கள் இங்கே அறிவிச்சிருந்தோமே, அறிவிச்சுட்டு தானே போகுது, அனுமதிக்கு போயிருக்கு அவ்வளோதானே. ஏற்கனவே இந்த நீட் விளக்கு மசோதா வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதாக ஆளுநர் தெரிவிச்சுட்டார், அனுப்பி வைக்கப்பட்டு விட்டதா இன்னும் ஆளுநர் மாடிக்கிட்டு தான் கேட்டு சொல்றேன். உடனடியா உறுதி அளித்து செய்வோம், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்போம் என்பதுதான் அவருடைய கருத்து. அதை தான் தமிழக அரசு அன்னைக்கு நம்ம முதல்வர்கிட்ட அவங்க சொன்னதாக பத்திரிகை வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். பத்திரிகைகள் ஊடகங்கள் வாயிலாட்டு மாண்புமிகு நம்முடைய ஆளுநர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் அவர்களிடம் ஜனாதிபதிக்கு நம்முடைய நீட் சம்பந்தப்பட்ட மீண்டும் நம்முடைய இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமானது ஜனாதிபதி அனுப்புவதாக அவர் சொன்னதாக பத்திரிகைகள் ஊடகங்களில் நான் செய்தியை பார்த்தேன். நல்லதே நடக்கும் சார். நேற்று பேசும்பொழுது நிதியமைச்சர் மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார், சட்டப்பேரவையில் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களும் அதே நேரத்தில் தீர்மானமும் ஆளுநர்கிட்ட கிடப்பில் இருக்குது, இல்லை குடியரசுத் தலைவர்கிட்ட போய் கிடப்பில் இருக்குது, இல்லை நீதிமன்றத்தில் சென்று தடை வாங்குறதுலாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய இடத்துல சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் போதோ இல்லை சட்டமாக ஏற்றும் போதோ அதற்கான வலிமையை நம்ம தான் காட்டணும், சட்டப்பேரவைக்குன்னு ஒரு தனி வலிமை இருக்குது அதை காட்டணும்னு சொல்லி பேசியிருந்தார். இது ஒரு சபாநாயகராக நீங்கள் நேற்று தினத்தில் அதுக்கு கருத்து தெரிவிப்பீங்க எதிர்பார்த்துருந்தோம், இந்த தினத்தில் உங்களோட கருத்து என்னவாக சார் இருக்குது? இல்லை சபாநாயகர் கருத்து தெரிவிக்க முடியாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, அதில் உள்ள கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அது அரசியல் கருத்துக்களையும் அங்கே பதிவு பண்ணுறக்கூடிய இடம். ஜனநாயக முறையில் இந்த இந்த குறைபாடுகள்லாம் இருக்குது, இதை நிவர்த்தி பண்ணணும், இது மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல தீர்ப்பு அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானே அவங்க சொல்கிறதுல, அதுக்கு எதிர்கருத்தோ ஏதோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? நன்மை தான், நல்ல கருத்தானே சொல்லி வலிமை சட்டப்பேரவைக்கு இருக்கணும், மற்ற இடங்களில் கிடப்பில் போடுறது அப்படி போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வலிமையை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமை தான் காட்டணும், சட்டமன்றத்துக்கு தான் பலம் இருக்கு ஏற்கனவே தீர்மானத்தை. பத்திரிகையாளருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் எல்லாமே வந்து நெருக்கடியா இருக்கு, சரியான செய்தி கொடுக்க முடியல, இது மாதிரி நிறைய இடையூறுகள் இருக்கு சார். எல்லாமே நீங்க எவ்வளவு சவாலான விஷயங்களையும் எளிதா எடுத்து செயல்படக்கூடிய ஆட்கள் பத்திரிகையாளர்கள். சட்டமன்ற நீங்க தான் சட்டம் உங்களுக்காக பேசப்படுறது இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்களே நெருக்கடியில் இருக்காங்கன்னு நீங்க தான் சொல்லிட்டு நீங்க உங்க நெருக்கடிகள்லாம் நீங்க தாங்கி நல்லா செய்திகளை அனுப்பிட்டு இருக்கீங்க, நன்றி. பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாரு, மூன்று விஷயங்களுக்காக இந்த தமிழக அரசுடைய செயல்பாடுகள் வந்து பின்தங்கக்கூடிய நிலைமை இருக்கு, குறிப்பாக இந்த லெஜிஸ்லேட்டிவ் லா அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மூணு விஷயங்களுக்கு வந்து தனித்தனி வரையறைகள் இல்லை, ஒன்றோடு ஒன்று இந்த கோடுகள் அழிந்து போன நிலை இருக்கு. குறிப்பாக தங்களுடைய இந்த அரசு அதிகாரிகள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதுக்காக கோர்ட்டுக்கு அடிக்கடி போக வேண்டிய நிலை ஏற்படுது, இதனால அரசு எந்திரம் இயங்குவதில் ஒரு பின்தங்கிய நிலை இருக்கு. உடனடியாக வந்து ஒரு நாள் தனியாக ஒதுக்கி இது சம்பந்தமாக விவாதிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அது நம்ம முதல்வருடைய கலந்து பேசி அது சட்டமன்றத்துக்கு அது டிபேட்டுக்கு கொண்டு வந்தால் தேவையான நேரத்தை ஒதுக்கி அவங்கள டிஸ்கஸ் பண்ணதுக்கு நம்ம அனுமதிச்சிருவோம். அவ்வளோதான், நன்றி நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.